வணக்கம் நண்பர்களே தமிழ் நண்பன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நாம் தொடர்ந்து நிறைய சிறுகதைகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற சிறுகதை வட்டக்கண்ணாடி அப்படின்ற சிறுகதை தான் பார்க்க போகிறோம் இதனுடைய ஆசிரியர் தோப்பில் முகமது மீரான் இந்த கதையை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சரி வாங்க கதை குறித்து பார்க்கலாம் இந்த கதையுடைய ஆசிரியரான தோப்பில் முகமது மீரான் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் தேங்காய்பட்டினம் இவருடைய ஊர் ஐந்து புதினங்களையும் ஆறு சிறுகதைகளையும் எழுதியிருக்கார் இன்னும் நிறைய மொழிபெயர்ப்பு நூல்களையும் எழுதியிருக்கார் இவருடைய சாய்வு நாற்காலி அப்படின்ற நூலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் சாகித்ய அகாடமி விருது இவருக்கு கிடைத்தது இவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மறைந்தார் தமிழின் மிக குறிப்பிடத்தக்க ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சொன்னால் தோப்பில் முகமது மீரான் அவர்களை சொல்லலாம் இவருடைய அந்த வட்ட கண்ணாடி அப்படின்ற சிறுகதை பார்க்கலாமா கதை இப்படி தொடங்குது அது ஒரு நாலு கட்டு வீடு அதில் இடிக்கப்படாத ஒரு பகுதியில் இவருடைய தம்பியோடு சேர்த்து இவர் பாகம் பிரிச்சுக்கிறார் அதில் தம்பிக்கு கிடைச்ச இடத்துல அவர் என்ன பண்ணுறாரு அந்த பழைய வீட்டை இடிச்சிட்டு புதுசாக இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கான்கிரீட் வீடை கட்டிக்கிறார் ஆனால் வந்து தோப்பில் முகமது மீரான் அவரே வந்து கதாபாத்திரமாக மாறி தான் அந்த கதை எழுதியிருக்காரு அவர் என்ன பண்ணுறாரு தனக்கு கிடைச்ச ரெண்டு அறைகளில் ஒன்று கண்ணாடி தென்னை உடைய ஒரு அறை இன்னொன்று நடுத்தளம் அதோட வந்து அடுக்களையும் அடங்கியிருக்கு அதில் உடம்பறை அப்படின்ற ஒரு பகுதியை பற்றி குறிப்பிட்றார் அதாவது கட்டில் மாறி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து உடம்பறைன்னு சொல்கிறாங்க அதில் வந்து உட்பா வாப்பா அதுக்கு பிறகு இவர் எல்லோருமே வந்து படுத்து தூங்கியிருக்காங்க இங்கே உட்பான்றது தாத்தா வாப்பான்றது அப்பா ஸோ அவங்க எல்லாம் படுத்து உறங்கின அந்த இடத்துல வந்து இவரும் படுத்து உறங்கியிருக்காரு அங்கே படுத்தால் தான் எனக்கு தூக்கமே வரும் அப்படின்னு சொல்கிறார் அந்தளவுக்கு வந்து இவருக்கு அந்த பழமை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் ஏனோ வந்து அவனுடைய மகனுக்கு அதெல்லாம் பிடிக்கல அவனுடைய மகன் வந்து அந்த அறைக்குள்ளே நுழைஞ்சாவே அவர் கிரிக்கெட் மட்டை எடுத்து அவர் நெஞ்சுக்குள்ளே பாய்ச்சிற மாதிரி அந்த கண்ணாடியை பார்த்து முறைக்கிறதும் அதை உடைக்க முயற்சி பண்ணுறதுமாக அவன் காட்சி தரான் ஏன் அப்படின்னா அவனுக்கு வந்து அவனுடைய உருவம் முழுசாக வந்து அந்த கண்ணாடியில் தெரியலையா என்னுடைய தாத்தா பார்த்த கண்ணாடி என்னுடைய அப்பா பார்த்த கண்ணாடி நான் பார்த்து ரசித்த கண்ணாடி இன்றைக்கு என் மகளுக்கு பிடிக்க போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தப்படுறார் அதே மாதிரி அந்த கண்ணாடிக்கு பின்னான வரலாற்றையும் நினச்சி பார்க்குறாரு ஒரு காலத்தில் அவருடைய தாத்தா அதாவது உப்பா இருக்கார் அவர் வந்து பர்மாலேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்த கண்ணாடி அது பெல்ஜியம் கண்ணாடி விலை உயர்ந்த கண்ணாடி அந்த காலத்தில் அது ரொம்ப ஃபேமஸாக இருந்தது அப்படி ரொம்ப பிரபலமாக இருந்த அந்த பெல்ஜியம் கண்ணாடியை நம் மகனுக்கு ஏன் பிடிக்காமல் போச்சு அப்படின்னு நினச்சி பார்க்குறார் இன்னொரு பக்கம் அந்த கண்ணாடிக்கு பின்னாடி என்ன நிகழ்வுகளாக இருந்ததுன்றதை அப்படியே மன ஓட்டத்தில் ஓட்டி பார்க்குறார் சின்ன வயசாக இருக்கும்போது இவருடைய அப்பா தலைப்பாகை கட்டிக்கிட்டு அதில் தான் வந்து தன்னுடைய அந்த தலைப்பாகையை சரி பண்ணுவாராம் அதே மாதிரி வாப்பா தன்னுடைய தாடியை வந்து ஒதுக்கி ரசித்ததும் அந்த கண்ணாடியில் தான் அதே மாதிரி வாப்மா அப்படின்னாங்க அதாவது பாட்டி அவங்க வெத்தலை பார்க்கற போடுற பழக்கம் வந்து நிறைய உண்டாம் அவங்க என்ன பண்ணுவாங்களாம் வெத்தலை பார்க்க போட்டு குழப்பிக்கிட்டு நல்ல உதட்டெல்லாம் செவப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி முன்னாடி நின்று தான் பார்த்து சிரிப்பாங்களாம் இப்படிப்பட்ட நினைவுகளை எல்லாம் திரும்பி பார்க்குறார் அது மட்டும் இல்லாமல் அவர் சின்ன குழந்தையாக இருக்கும்போது அந்த கண்ணாடியை பார்த்து வளர்ந்துருக்கார் பள்ளி பருவத்தில் அவர் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அவர் தலையில் வந்து முடி இருக்காதான் எல்லாத்தையும் வந்து வழித்து தான் அனுப்புவாங்களாம் அப்படி அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது எல்லாம் மொட்டை துளுக்க மொட்டை தொழுக்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்களாம் அவரால் அதை தாங்கிக்கவே முடியலையா என்னடா இது நம்மளை பார்த்து இப்படி மொட்டை தொழுக்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்களே நம்ம தலையில் முடியிருந்தால் இவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்திருக்கார் அந்த சமயத்தில் தான் ஒரு நாள் அவருடைய ஆசிரியர் வாழைக்குலை அப்படின்ற ஒரு கவிதையில் ஒரு பத்து வரியை படிச்சுட்டு வர சொல்லியிருக்கார் ஆனால் இவர் படிக்கவே இல்லை ஏன் படிக்கலை அப்படின்னா அவங்க ஊரில் முத்தாரம்மன் கோயில் திருவிழா அந்த முத்தாரம்மன் கோயில் கொடை அப்படின்றாங்க அந்த திருவிழாவில் மேலத்தாளெல்லாம் வாசிக்கிட்டு ரொம்ப அமக்கலமாக வந்து ஆட்டம் பாட்டமாக அந்த திருவிழா நடந்ததாம் ஊரே திருவிழாவில் இருக்கும்போது நாம் மட்டும் வீட்டில் உட்காந்துருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டார் வேடிக்கை பார்க்கறதுக்காக போயிட்டார் அதனால் அந்த கவிதையை படிக்கவே இல்லை அடுத்த நாள் போனால் அந்த கவிதையை ஆசிரியர் கேட்குறாரு இவன் வந்து இப்போ தெரில அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உடனே அவர் வாடா மொட்டையா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஸ்டாக் பீஸில் இவருடைய மண்டையில் நாளை கவிதை படித்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி விட்டுறார் இதை பார்த்ததும் அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பெண் பிள்ளைகள்லாம் வந்து சிரிக்கிறாங்க அந்த சிரிப்பு வந்து இவருக்கு ரொம்ப அவமானமாகவும் ரொம்ப அவமரியாதையாகவும் இருந்ததாக சொல்கிறார் அப்போ தான் வந்து முடிவு பண்ணாரா நாம் எப்படி கிராப் வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முடி வளர வளர போய் கண்ணாடியில் பார்த்து ரசிக்கிறாரு அப்போ முத முதல்ல அந்த கிராப் வச்சுட்டு போய் பார்த்து ரசித்த கண்ணாடி இந்த பெல்ஜியம் கண்ணாடி தான் அப்படின்ட்டு தன்னுடைய நினைவுகளை அசை போட்டு பார்க்குறேன் ஆனால் அவனுடைய மகனுக்கு வந்து அது பிடிக்கலை ஏன் அப்படின்னா ஒரு முறை மகாநதி படம் வந்திருந்த புதுசு அப்போ அந்த மகாநதி ஸ்டைலில் மகன் வந்து கிராப் வச்சுட்டு வரான் அந்த கிராப்பை வந்து கண்ணாடியில் பார்க்கலான்னா முழுசாக அந்த கண்ணாடியில் தெரியலை உடனே கிரிக்கெட் மாட்டை எடுத்து அந்த கண்ணாடி மேலே வீசுகிறான் முழுசாகவே இந்த கண்ணாடி காட்டவே இல்லை இதை விட்டுட்டு வேறு கண்ணாடி வாங்கி கொடுனா கேட்க மாட்டுறார் எப்போ பார்த்தாலும் இந்த இழவெடுத்த கண்ணாடி வச்சுட்டு என்னை எதுவுமே வந்து பார்க்க விட மாட்டுறாரு இது தான் போகுமோ அப்படின்ற மாதிரி நான் பண்ணுறான் பொங்குறான் அவங்க அப்பா கிட்ட வந்து கத்துறான் அவருடைய அப்பாவான இந்த தோப்பில் முகமது மிரான் ரொம்பவே வந்து வருத்தப்படுறார் தன்னுடைய மகன் ஏன் இப்படி நம்மக்கிட்ட கோவப்படுறான் நாமெல்லாம் நம்ம அப்பாட்டு இப்படியாக இருந்தோம் நம்ம அப்பா தூக்கி போட்டு மிதிப்பார் அப்போ கூட ரொம்ப அமைதியாக சாதுவாக இருந்திருக்கமே அதே மாதிரி எவ்வளோ நம்மளை எடுத்தறிஞ்சு பேசியிருக்காரு ஒரு புத்தகம் வாங்கி கொடுன்னு கேட்டால் கூட அடித்து அனுப்பிச்சுடுவார் எதுவுமே நம்ம திருப்பி பேசுனது இல்லை அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணதில்லை ஆனால் இன்றைக்கி பாரு நம்ம பையன் நம்மகிட்ட எப்படி வாக்குவாதம் பண்ணுறான்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து வருத்தப்படுறான் அதாவது தலைமுறைக்கான அந்த இடைவெளியில் மரியாதையும் அன்பும் பாசமும் இல்லாமையே போயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வருந்துறார் அது ஒரு பெரிய வீடு இருந்தாலும் அவர் வந்து தனியாக இருக்கிற மாதிரியே ரொம்ப கவலைப்படுறார் இன்னொரு முறை தன்னுடைய மகன் வந்து நிலை கண்ணாடி முன்னாடி நின்று மறுபடியும் கோவப்படுறதாக ஒரு காட்சியை சொல்கிறாரு பையன் வந்து பெல்ட்டு மாட்டிட்டு ஷர்ட் எல்லாம் போட்டு நல்லா இன் பண்ணிக்கிட்டு ஆடையை சரி பண்ணணும்னு சொல்லி பார்க்குறான் ஆனால் அந்த கண்ணாடியில் முழுசாக தன்னுடைய உருவம் தெரியல அதனால் கோவப்படுறான் அப்போது இவர் யோசிக்கிறார் உப்பா அதாவது தாத்தா இருக்கார் அவர் வந்து சட்டை போடுறது கிடையாது அதே மாதிரி வாப்பா அதாவது அப்பா என்ன பண்ணுவார் அவர் கை வச்ச வாயில் பாடி அந்த தான் வந்து போடுவார் தான் வந்து ஜிப்பா சட்டை போடுறதா சொல்கிறார் அதனால் எங்களுக்கு வந்து பெருசாக வந்து நிலை கண்ணாடி ஒன்றும் தேவையில்லை ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறைக்கு தன்னுடைய முழு ஆடையும் கண்ணாடியில் வந்து தெரியணும் முழுசாக நாம் வந்து நல்லா இருக்கமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்த உடனே அதை காட்டாத கண்ணாடி மீது வெறுப்பு வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆனால் இன்னொரு பக்கம் அவர் யோசிக்கிறாரு இந்த பையன் ஏன் தான் அப்படி இருக்கானோ தெரியலையே ஏன்னா அந்த கண்ணாடி தூக்கி போட்டு உடைக்கணுன்றதுல அவ்வளோ ஆர்வமாக இருக்கான் இந்த கண்ணாடிக்கு எவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது எனக்கு முன்னாடி ரெண்டு தலைமுறையுடைய நினைவுகளை இது சுமந்துட்டுருக்கு எனக்கு வயசாயிடுச்சு ஆனால் இந்த கண்ணாடிக்கு வயசாகவே இல்லையே என்னுடைய தாத்தாவை காட்டினது எங்கள் அப்பாவை காட்டினது இன்றைக்கு வந்து என்னை எனக்கே காட்டி கொண்டிருக்கு இந்த கண்ணாடி தான் அதேமாதிரி என்னுடைய பையனும் இதில் வந்து முகம் பார்க்குறான் இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா என்னுடைய பேரணும் இதில் முகம் பார்ப்பான் எனக்கு முன்னாடி ரெண்டு தலைமுறை எனக்கு பின்னாடி ரெண்டு தலைமுறைகளை அவருடைய நினைவுகளை சுமந்துகிட்ருக்கிற கண்ணாடி இதுவாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட கண்ணாடி போய் தூக்கி போட்டு உடைக்கணும்னு நினைக்கிறான் இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறார் அந்த வருத்தத்தோடைய பையனை வந்து கூப்பிட்றார் மோனே அதாவது கன்னியாகுமரி தமிழில் கூப்பிட்றார் மோனே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவன் கிரிக்கெட் ஆடுறதுக்காக கிளம்பிட்டு இருக்கான் என்ன அப்படின்னு ரொம்ப கோபமாகவே வந்து எடுத்தறிஞ்சு பேசுகிறான் எனக்கு கிரிக்கெட் மேட்ச்சுக்கு கிரிக்கெட் மேட்ச்சுக்கு போனோம் சொல்லுங்க அப்படின்றான் அப்போது ஏம்மா அவனை இந்த மாதிரி வந்து கோவப்படுற அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கூப்பிட்டது என்னன்னு சொல் என்னன்னு சொல்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஒன்றே இவர் அமைதியா டே உனக்கு உங்கள் அப்பாவை பார்த்துருக்கியா அதாவது உப்பாவை பார்த்துருக்கியா தாத்தாவை பார்த்துருக்கியான்னு சொல்லி சொல்கிறேன் ஆ தொடங்கிருச்சா புராணம் உங்கள் தம்பி வீடை பார்த்துருக்கீங்களா நீங்கள் அது எவ்வளோ அழகாக கட்டியிருக்காரு எவ்வளோ அழகாக கண்ணாடி வாங்கி வச்சுருக்காரு நீங்கள் அதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா எப்போ பார்த்தாலும் தாத்தாவை பார்த்தியா அப்பாவை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு பழைய புராணமே பாடிட்டுருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போது இந்த வீடு சுகமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் அதுக்கு பையன் சொல்கிறான் ஆமாம் பெரிய ஏசி வீடு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறான் திட்டிட்டு போயிடுறான் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு அதுக்கப்புறம் வெளியே போய்ட்டு இருந்து ஒரு சாய்வு நாற்காலி போட்டு உட்காந்துக்கிறார் அந்த சாய்வு நாற்காலியில் உட்காந்துக்கிட்டு மரத்தை அந்த மாமரத்தை பார்த்துக்கிட்டு அங்கே இருக்கிற தென்னை மரங்களை பார்த்துக்கிட்டு யோசிக்கிறார் இந்த மாமரத்துக்கு பின்னாடி எவ்வளோ நினைவுகள் இருக்குது இதில் தான் முத முதல்ல சுட்டிக்கல் விளையாடினது மணல் கட்டி காலை சுற்றி மணலை போட்டு கோழி கூடு கட்டினது தேங்காய் சிரட்டில் மணல் அள்ளி குளித்தது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே தானே நடந்தது அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறார் வீட்டுக்குள்ளே எவ்வளோ தான் தன்னை வந்து அவமானப்படுத்தினாலும் இந்த நிலை கண்ணாடிக்காகவும் அதே மாதிரி இது பழைய வீடுனோ அதே மாதிரி தம்பி வீடு நல்லா வசதியாக கட்டியிருக்காங்கனோ மனைவிக்கிட்டேயும் மகன்கள்கிட்டையும் வந்து ஏச்சு பேச்சிகளை நிறைய வாங்கினாலும் கூட இந்த வெளியே வந்து சாய் நாற்காலியை போட்டுக்கிட்டு அந்த மாமரத்தை அடியில் அந்த சில்லுன்னு காற்றுல உட்காந்து பழசு நினச்சி பார்க்குறதே அவருக்கு வந்து ரொம்ப சுகமாக இருந்தது ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது அவனுடைய பெரிய பையனுக்கு எரிச்சலாக இருந்தது இந்த மரத்தை வெட்டி எரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லியிருக்கான் ஏன்னா அந்த மரத்தில் நிறைய சருகெல்லாம் விழுதான் நிறைய இலையெல்லாம் விழுந்துகிட்டே இருக்கான் ரொம்ப ஒரு சுத்தம் இல்லாத இடமா இருக்கான் இதெல்லாம் வந்து வெட்டிட்டு நல்ல சிமெண்ட்டு போட்டு மொழுகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இந்த மாமரத்தை மட்டும் இல்லை இன்னும் இங்கே இருக்கிற தென்னை மரத்தை எல்லாம் கூட வெட்டி மெழுகணும் சிமெண்ட்டு போட்டு மெழுகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இவனுக்கெல்லாம் வந்து அந்த பழமை தெரியலையே இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மகத்துவம் தெரியலையே இந்த மரம் இருக்குது இந்த மரம்லாம் ஒரே நாளில் வளர்ந்துடல இது யார் வச்சாங்கன்னு தெரியல இங்கே தண்ணி இல்லாத இடத்துல வச்சு எங்கே எவ்வளோ தூரத்துலேருந்தையும் இவங்க தண்ணி கொண்டு வந்து ஊற்றி இதை வளர்த்துருப்பாங்க அந்த அருமையெல்லாம் அவனுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்படுறார் தான் கூட வந்து இந்த மரங்களை உயிரோடு வச்சுக்கிறதுக்காக ரொம்ப தூரத்துலேருந்தெல்லாம் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றி இதை நம்ம வளர்த்தமே இது தன்னுடைய பையனுக்கு வந்து தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவர் கவலைப்படுறார் ஆனால் நாமெல்லாம் கஷ்டப்பட்டு ரொம்ப தூரத்துலேருந்தெல்லாம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றி வளர்த்தோம் ஆனால் இன்றைக்கி ஒரு சொம்பு தண்ணியை வந்து ஒரு கோல தண்ணியை வந்து மொன்று கொடுறா எடுத்துகிட்டு வந்து கொடுன்னு சொன்னால் கூட இவனால் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்க முடியல கிணத்துலேருந்து எடுத்து தரவும் முடியல இவன் என்ன பண்ணுறா மரத்தை பிடுங்கி எறியணுன்றானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே வந்து வருத்தப்படுறாரு ஒரு முறை என்ன பண்ணுறா அந்த மாமரத்து மேலே கிரிக்கெட் ப அந்த மட்டையால் ஓங்கி அடிச்சுட்டு போகிறான் அது வந்து அவரே அடிக்கிற மாதிரி இருந்தது மகன் செய்கிறது எல்லாமே அவருக்கு பார்க்கும்போது ஒரு ஆழ்ந்த வருத்தத்தையும் ஒரு வேதனையும் வந்து உருவாக்குது இந்த தலைமுறை இடைவெளிக்குள்ளே தான் பெருசாக வந்து சிக்கிக்கிட்டதாக ரொம்ப வருத்தப்படுறாரு ஒரு சமயம் மகன் வந்து சொல்கிறான் எனக்கு பாட்டா ஷூ வேணும் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தொண்ணூத்தஞ்சு காசு எட்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா தொண்ணூத்தஞ்சு காசு தான் அந்த ஷூவுடைய விலை எனக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்றான் உடனே அவர் சொல்கிறார் தொள்ளாயிரம் ரூபாவா அவருடைய ஈரக்குலையை அறுந்து விடுற மாதிரி இருந்துச்சான் அந்த பையன் சொல்கிற வார்த்தைகள் இன்னும் பையன் சொல்கிறான் உங்களுக்கு என்ன தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா தொண்ணூத்தஞ்சு காசு கூட ஷூ இருக்குது அதையாக கேட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் இன்னும் கோபமாக பேசுகிறான் இவர் யோசித்து பார்க்குறார் ஒரு நாள் வேகாத வெயிலில் நடந்து போயிட்ருக்கும்போது அவருடைய செருப்பு ரொம்ப பழசாயிடுச்சு அப்போது ஒரு நடைபாதை ஓரமாக இருந்த ஒரு செருப்பு கடையில் பதிமூணு ரூபா ஐம்பது காசுக்கு ஒரு செருப்பு வாங்கியிருக்கார் ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னாடி இப்படி நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற காலத்தில் காசு எவ்வளோ மிச்சப்படுத்துணுன்னு யோசிச்சு யோசிச்சு ரொம்ப கம்மி விலையில் நம்ம வாங்கிட்டு வரோம் பேரம் பேசி ஆனால் அந்த பையன் எட்நூற்றி தொண்ணூற்றொம்போது ரூபா தொண்ணூத்தஞ்சு காசுக்கு ஒரு ஷூ இருக்குது அதை வாங்கிக் கொடுன்னு சொல்கிறானே இவனுக்கு இந்த காசோட அருமை தெரிலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறார் எப்பா வாங்கி தருவியா தரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அரட்டுறான் அவர் வந்து ஒரு பயமுறுத்துகிற மாதிரி அந்த வார்த்தைகள் அதே மாதிரி ஒரு நிலை கண்ணாடியும் வாங்கணும் அப்படின்றான் இதெல்லாம் வந்து பெரிய மகனுடைய கோரிக்கைகள் அல்லது வலியுறுத்தல்கள் அல்லது எச்சரிக்கைகள் அப்படின்னே அவர் எடுத்துக்கிறார் பெரிய பையனே இப்படி பேசுகிறானே இன்னும் இந்த இளைய மகன் சின்ன பையன் வந்து அவன் என்னெல்லாம் தேவைகள் வச்சுருக்கானோ தெரியலையே அவன் என்னெல்லாம் கேட்க போகிறானோ தெரியலேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே எண்ணங்களை ஓட்டிகிட்டே இருக்கார் அதுவும் இன்னும் வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் வலியுறுத்துகிறான் எனக்கு உடனே கண்ணாடி வேணும் வாங்கி தருவியா மாட்டியா அப்படின்றான் நான் தினமும் போயிட்டு உங்கள் தம்பி வீட்லேயே போயிட்டு கண்ணாடி பார்த்துட்டு வர முடியும் எனக்கு இங்கேயே வந்து ஒரு கண்ணாடி வாங்கி வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அவனுடைய அம்மா அது மீரானுடைய மனைவி அவங்களும் என்ன பண்ணுறாங்க இதை வலியுறுத்துகிறாங்க கூடுதலாக வந்து தனக்கான தேவைகளையும் அவங்க வந்து தெரியப்படுத்துகிறாங்க பையனுக்கு தேவையானதை வாங்கி கொடுங்க பிள்ளைகளுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்காமல் வேறு என்ன பண்ணுறது நாம் அதனால் வந்து அவனுக்கு வந்து ஷூ வாங்கி கொடுங்க அப்படின்றான் அதே மாதிரி இந்த பையன் சொல்கிற நான் என்ன சும்மாவை கேட்டேன் பாருங்கள் இந்த ஏற்கனவே வாங்கி கொடுத்த ஷூவில் கயிறு அருந்து போச்சு அப்படின்றான் ஒரு கயிறு அருந்தால் அதை வாங்கி வேறு கயிறு கட்டிக்கலாம் ஆனால் ஒரு கயிறுக்காக இன்னொரு புது ஷூவே இவன் கேட்குறானே நாம் வந்து செருப்பு அருந்து போச்சுன்ட்டு அது குண்டூசி குத்தி வச்சு நாம் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த பையன் நம்மளுடைய கஷ்டம் தெரியாமல் ஒரு கயிறு அருந்ததுக்கு போயிட்டு இன்னொரு புது ஷூ கேட்குறானேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சி வருத்தப்படுறார் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவர் வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த கண்ணாடியை பார்க்குறாரு அந்த கண்ணாடியில் வாப்பாவும் உட்பாவும் தெரிகிறாங்க அவங்கெல்லாம் வந்து இளமையாக இருந்து இந்த கண்ணாடியை பார்த்து பார்த்து தான் வளர்ந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வயசாகிடுச்சு முடி நரைச்சிருச்சு அதே மாதிரி தனக்கும் வந்து முடி நரைச்சிருச்சு ஆனாலும் கண்ணாடி மட்டும் இன்னும் அப்படியே தான் இருக்குது அதுக்கு வந்து நரைக்கவே இல்லை அது எல்லாருடைய அந்த வரலாறுகளையும் சுமந்த ஒரு அடையாளமாக அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டே இருக்கார் ஆனாலும் இதெல்லாம் வந்து அந்த பிள்ளைகளுக்கு தெரியவே இல்லை ஏன் மனைவிக்கும் கூட தெரிலன்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்படுறார் அவங்களுடைய மனைவியும் மகன்களுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லும்போது ஆறு கண்களும் தன்னை அந்நியப்படுத்துவதாக அவர் உணர்கிறார் அவருடைய மனைவி ரெண்டு பிள்ளைகள் எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டு நீ இது வந்து பழசு இது வந்து நீங்கள் ரொம்ப பழமையான ஆள் உங்களை மாதிரியே நாங்கள் இருக்கணும் அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுக்குவதாக வந்து ரொம்ப மனசு வெறுத்து போகிறார் தான் அவர் தன்னை தன்னை நினச்சிக்கிறார் தன்னை ஒரு கேட்டு மாடு போல உணர்கிறார் நம்மளுக்கு வயசாகிடுச்சி முடியெல்லாம் நரைச்சிட்டே வருது நல்லா இருந்த கண்ணமெல்லாம் ஒட்டி போச்சு முன்ன போல் நம்மளால் நடக்க முடியல நம்முடைய இந்த நிலமையில் நம்மளை வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்களே தன்னுடைய மனைவியும் குழந்தைகள்லான்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறார் அப்படி இருக்கும்போது தான் அவர் நினச்ச மாதிரியே இளைய மகன் வாப்பா எனக்கும் ஒரு நிலை கண்ணாடி வேணும் கூடவே வந்து ஸ்டீல் பீரோவும் வேணும் அண்ணன் வந்து வேறு கண்ணாடி வாங்கி கொடுத்துருங்க அவனுக்கு எனக்கு ஒத்து வராது அப்படின்றான் இளைய மகன் இப்போதான் வந்து சின்ன பையன் இப்போவே அவன் என்ன பண்ணுறான் என் அண்ணனோடு எனக்கு ஒத்து வராது எனக்கு வேறு கண்ணாடி வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போது காலங்களுக்கான இடைவெளிக்குள்ளே தேவைகள் வந்து அதிகமாவுது அது கேட்கக்கூடிய முறையும் அதிகம் முறையும் வந்து ஒரு தரமில்லாத முறையாக மாறிட்டு வருது பெரியவங்களுக்கான மரியாதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது அதே மாதிரி பாசம் குறைஞ்சிட்டே வருது இவ்வளவு யோசி யோசி பார்த்து ரொம்ப வருத்தப்படுறார் அப்போ தான் அவங்க மனைவி சொல்கிறாங்க ஏங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு கண்ணாடி வாங்கி கொடுத்துருங்க அதே மாதிரி எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கி கொடுத்துருங்க பாருங்கள் உங்கள் தம்பி கூட என்ன பண்ணுறாரு அவங்க மனைவிக்கு வந்து ரெண்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கி கொடுத்துருக்காரு நான் மட்டும் என்ன அவங்கள மாதிரி தானே எனக்கும் ஆசை இருக்காதா எனக்கும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவியும் கேட்குறாங்க இவரால் வந்து எதுவுமே வந்து பேச முடியல அவங்களுடைய முகத்தையும் பார்க்க முடியல அமைதியாக வந்து மாமரத்தடியில் உட்காந்துக்கிறார் அந்த அவங்க எல்லாமே சுற்றி சுற்றி கேட்கும்போது அவர் ஏதோ முழுக்கிறீடம் வச்சு சிலுவையில் அரைஞ்ச மாதிரி அவர் வந்து நினச்சிக்கிறார் தன் மனசில் இருந்து ரத்தம் வடிகிறதா தன்னால் வந்து அந்த துயரத்தை தாங்க முடியாததான் வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு வந்து அமைதியாக வந்து உட்காந்துக்கிறார் அப்போது அந்த சாய்வு நாற்காலியில் உட்காந்து அவர் யோசிக்க யோசிக்க மனசு தாங்க முடியாததா போகுது சரி வெளியே கொஞ்ச தூரம் நடந்துட்டு வரலான்னு சொல்லிட்டு நடந்துட்டு திரும்ப வரார் வந்து உடனடியாக வீட்டுக்குள்ளே போகாமல் கொஞ்ச நேரம் அந்த கண்ணாடி அறைக்கு முன்னாடி நிற்கிறாரு ஏன் அப்படின்னா உள்ளே போனால் ஏவு ஏவுகணை தாக்குதல் மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சுருவாங்க அதனால் நம்ம ஒரு கவசம் அணிஞ்சிக்கிற மாதிரி முற்றத்திலே கொஞ்ச நேரம் நிற்கிறேன் அப்போது கொஞ்ச நேரம் கழித்து உள்ளே போய் பார்த்தா அங்கேருந்து நிலை கண்ணாடியே காணும் அந்த செவுத்தில் அடித்து வச்சுருந்த துருப்புடிச்ச ஆணியும் காணும் அதுக்கு பதிலாக புது ஆணி இருந்தது அந்த ஆணியில் தன்னுடைய மகன் கிரிக்கெட் மட்டையால் ஓங்கி நெஞ்சுக்கு நேராக அடிக்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்பட்டதாக தோப்பில் முகமது மிரான் எழுதி முடிக்கிறார் இந்த கதை முழுக்க முழுக்க உணர்வுபூர்வமான ஒரு கதை ஒரு தந்தையனுடைய துயரம் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளுடைய ஆசைகளை நிறைவேற்ற முடியல தன்னுடைய மனைவியின் ஆசையை நிறைவேற்ற முடியல அதே சமயம் பழமையும் விட முடியல அவருடைய தம்பி மாதிரி ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டி அதில் நிலை கண்ணாடி புதுசாக வாங்கி வச்சு வசதியாக வாழ்வதற்கு அவருக்கான அந்த வசதி வாய்ப்புகள் இல்லை அவருக்கு கிடைச்ச வருமானத்தை வச்சுட்டு அவர் வந்து வாழ்கிறாரு இருந்தாலும் தன்னுடைய கஷ்டம் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு தெரியலன்றதும் அவர் வந்து சிந்திச்சு பார்க்குறார் இந்த கண்ணாடி அப்படின்றது ஒரு பழமைக்கான ஒரு அடையாளம் இது வந்து அவர் வெறும் கண்ணாடியை மட்டும் குறிக்கலை பழசு அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே வந்து அதுக்கு பின்னாடி நிறைய வரலாறுகள் இருக்குது நிறைய அர்த்தங்கள் இருக்குது நிறைய உணர்வுபூர்வமான விஷயங்கள் அதுக்குள்ளே அடங்கி இருக்குது ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு அதுக்கு அது தெரியலை அதனுடைய வேல்யூ தெரியலை அது வந்து ஒரு பொருளாக பார்க்குறாங்க நம்ம ஒரு இன் பண்ணும்போது அது சரியாக தெரியலன்றதுக்காக அந்த கண்ணாடியை தூக்கி போட்டு புது கண்ணாடி வாங்கணும் அப்படின்னா தவிர அதுக்கு பின்னாடி என்னென்ன சம்பவங்களாக நடந்திருக்கு அதனுடைய சாட்சியாகத்தான் அந்த கண்ணாடி இருக்குன்றத அவங்களுக்கு தெரியலை அதை ஒரு சொல்லி விளக்குனாலும் கூட அதை கேட்கறதுக்கு அவங்க தயாராக இல்லை அதே மாதிரி அந்த வீட்டில் அப்படி இருக்காங்க இந்த வீட்டில் எப்படி இருக்காங்க எனக்கும் அதே மாதிரி செய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய மனப்பான்மை இப்போ வரக்கூடிய புதிய தலைமுறைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஏன்னா அந்த காலத்தில் அப்படிலாம் இல்லை அப்பா சொன்னால் கேட்டுக்கும் தாத்தா சொன்னால் கேட்டுக்கும் எதிர்த்து பேச மாட்டோம் அடித்தாலும் வாங்கிப்போம் அப்படின்னு தான் வந்து அவங்களாம் வாழ்ந்துருக்காங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய தலைமுறை ஒரு நாலு வார்த்தை பேசக்கூட தயாராக இல்லை அப்போவும் இவர் அமைதியாக தான் இருந்தார் இப்போவும் இவர் அமைதியாக தான் இருக்கார் அப்போ ஆனால் தலைமுறை இடைவெளியில் அப்போது அப்பாக்கிட்ட கிட்ட மரியாதை இருந்தது ஆனால் இன்றைக்கி கிட்ட பிள்ளைகளுக்கு மரியாதை இல்லை அவர் சொல்கிறது எதுவும் கேட்டுக்க தயாராக இல்லை இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வாழ ஆசைப்பட்றாங்க அதில் இல்லை ஆனாலும் அதை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு இவரிடம் வசதி வாய்ப்புகள் என்றதை இவர் வந்து தெளிவாக பதிவு பண்ணுறாரு அது இந்த பிள்ளைகளுக்கு புரிய வைக்க எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு ஆனால் அது பலன் அளிக்கலை கடைசியில் தான் ஒரு தனிமைப்பட்ட ஒரு ஜீவனாக இந்த உலகத்தில் ரொம்ப பாவப்பட்ட ஒரு ஜீவனாக நம்ம மாறிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அவர் இந்த சாய்வு நாற்காலியில் அமர்ந்து பழைய நினைவுகளை நினைத்து வருந்துவதாக இந்த கதையை அவர் கொண்டு போகிறாரு இது அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை அடிப்படையாக தான் குறிப்பிடத்தக்கது அந்த தேங்காய்பட்டின கிராமத்தில் தோப்பில் முகமது மீரான் அவர்கள் வசிக்கும் போது அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களையே வந்து ரொம்ப இயல்பாக யதார்த்தமாக ஒரு சிறுகதையாக அவர் வடித்திருக்கிறார் இதில் வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வந்து அவருடைய உணர்வு பூர்வமான வார்த்தைகள் தான் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதனால்தான் வந்து இந்த வட்டக்கநாடின்ற என்ற சிறுகதை படிப்பவர்கள் மனதில் ஆழமாக பதிந்து விடுகிறது இது போன்று இன்னும் நிறைய சிறுகதைகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு சிறந்த சிறுகதையோடு உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் தமிழ் நண்பன் நன்றி வணக்கம்